இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இது வரைக்கும் நம்ம எந்த இதுலையும் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு ரீசர்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார், இத்தனை நாள் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கேன், நான் நிறையா பண்ணி பிரயோஜனமாக இருக்கேன், இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் வெற்றி ஆகும் உங்களுக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு. இன்னையிலிருந்து ஒரு வாரம், அதாவது இன்னையிலிருந்து ஒரு வாரம் இந்த ஆன்மீக தகவல் பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். உதாரணமாக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த கிழமை அதாவது நவக்கிரகங்களும் வாரக்கிழமையும் வாழ்க்கையின் வெற்றியும், நவக்கிரகங்களும் வாரக்கிழமைகள் நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனையை வெற்றி தரத்துக்கு உண்டான நவக்கிரக வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சார்? சார், எனக்கு பதவி உயர்வு, இந்த பதவி உயர்வு பதவின்னு பேர் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா உட்காந்து காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய பகவானை வேண்டிக்கும். இந்த சூரிய பகவானை இமேஜின் மனசில் கொண்டு வந்துக்கோங்க. சூரிய பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. சூரிய பகவானுக்கு அர்க்கியம் விடுங்க. அர்க்கியம்னா என்ன? தீர்த்தத்தை விட்டு சூரிய பகவானை மனசார வேணும். அன்றைக்கி நாள் முழுக்க பதவியை பற்றி மட்டும் சிந்தனைகள் பண்ணுங்கள். சிந்தனைனா என்ன? எப்பப்போ உங்களுக்கு தோன்றதோ அப்போல்லாம். அந்த காரியம் நடந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அந்த காரியத்துக்கு உரியவர் ஆகிட்டேன்னா, நீங்கள் மேனேஜர் போஸ்ட் எதிர்பார்க்குறது, அரசாங்க உத்தியோகம், அந்த இது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அன்றைக்கி நாள் முழுக்க இதை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. அடுத்தது, நான் பிரயாணம் பண்ணேன் சார், வெளிநாடு போனோம் சார், எனக்கு வெளிநாடு பற்றிய சிந்தனை எனக்கு நிறையா இருந்துருக்கு, நிறையா பேசணும் சார், பேசி நான் பிரபல்யமாகணும். அந்த காரியம் நடத்துறதுக்கு திங்கக்கிழமை சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை நாள் நேரத்தை காலத்தால் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து தியானம் பண்ணுங்க. அருமையாக சந்திர பகவான் நினச்சிக்கோங்க. சந்திரனுடைய பூர்ணமான ஆற்றல் உங்களுக்குள்ளே வர மாதிரி நினச்சிக்கோங்க. அன்றைக்கி நாள் முழுவதும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கிறதாக மனசில் வேண்டிக்கோங்க. அந்த காரியம் நடந்த மாதிரியே நினைங்க, நிச்சயம் வெற்றி பெறும். அன்றைக்கி சாயந்தர நேரத்தில் சந்திர பகவானுக்கு 2 தீபம் மட்டும் ஏற்றுங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டானது என்ன? இடம் சார், தோட்டம் சார், பூமி சார், பூமி பிரச்சனை நீங்கிறதுக்கு பூமியை பற்றி சிந்தனை. இதுக்கு என்ன பண்ணுறது? அன்றைக்கி விடிய காத்தால், அதாவது செவ்வாய்க்கிழமை விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற, முருகப்பெருமான் அனுகிரகம் பண்ணுற மாதிரி பூர்ணமாக அந்த பிரச்சனை முடிஞ்சது, நான் வாங்கிட்டேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், சொந்த இடம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க. அதே போல் பார்த்துட்டோம்னா, அன்றைக்கி முழுக்க சூரிய பகவானுக்கோ அல்ல செடிக்கு ஜலம் விடுறது ரொம்ப விசேஷம். துளசி செடியோ பில்வ செடியோ ஜலம் விட்டு 2 தீபம் ஏற்றுவாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அது உங்களுக்கு பெரிய ஆற்றலையும் கொடுக்கும். அந்த காரியம் சீக்கிரம் நடந்துடும். வேணா பாருங்களேன். சார், என் குழந்தை நல்லா படிக்கணும், எனக்கு நல்ல படிப்பு ரொம்ப முக்கியம் சார், படிப்பு ரொம்ப முக்கியம், என் பேச்சு அங்கே எடுபடணும் சார், இந்த காரியம் வெற்றி ஆகணும். புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்கள். புதனை அப்படியே கொண்டு வாங்க, பச்சை நிறம், மனசில் முழுசாக நினைங்க. அந்த காரியம் வெற்றி நிச்சயம் உண்டு. படிப்பில் நல்லா வருது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிறதுக்குண்டான யோகம் உண்டு. அன்றைக்கி என்ன பண்ணணும்? யாராவது 4 குழந்தைகளுக்கு புஸ்தக தானம் பண்ணுங்கள். புஸ்தக தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா அந்த புஸ்தகத்தை எடுத்து அம்பாள்கிட்ட வச்சு அந்த புஸ்தகத்துக்கு மேலே சரஸ்வதியோட போற்றிகளை சொல்லி 108 தடவை அர்ச்சனை பண்ணுங்க. அன்றைக்கி பூர்ணமாக சரஸ்வதி அம்பாளுடைய சிந்தனையும் உங்களுடைய படிப்பில் நான் வெற்றி கொண்டுட்டு நீங்கள் அந்த மார்க்கில் அந்த எக்ஸாமில் மார்க் வாங்கிட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு நினைங்க, சக்ஸஸ் ஆகிடும். சார், எனக்கு வேலை, சூப்பரான வேலை கிடைக்கணும், அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கணும் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவா குரு பகவானை மனசில் வேண்டிக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை இருந்துச்சு, தட்சிணாமூர்த்தி குரு பகவான் மனசார தியானம் பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னா கோயில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் பழங்கள் இருந்தால் அந்த பழங்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். சுவாமிக்கு 5 தீபம் ஏற்றி வழிபடுங்க. வியாழக்கிழமை நமஸ்காரம் பண்ணுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் நடந்துருத்துனே நினைங்க, சக்ஸஸ் ஆகிடும். சார், கல்யாணம் ஆகணும், எனக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணும் சார், சேர்த்து வைக்கணும், நான் வீடு ஃபுல்லாக எனக்கு காசு இருக்கணும் சார், சேர்த்து வைக்கணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா வெள்ளிக்கிழமை காத்தால் மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. அம்பாள் படத்தை அப்படியே மனதார வேண்டிக்கோங்க. அம்பாளை அனுகிரகம் பண்ணுற மாதிரி, அம்பாளை பிரார்த்தனை பண்ணுற மாதிரி வேண்டிக்கோங்க. பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன். அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில். அதே மாதிரி அன்னைக்கு காத்தால் இஷ்டமான சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதாக இருந்தால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்க கொடுங்க. கல்கண்டு சாப்பிடுங்க, அதில் ரொம்ப விசேஷமானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி தண்ணி நிறைய ஜலத்தை எடுத்து அந்த ஜலத்தை மகாலட்சுமி நினச்சி அன்றைக்கி பூரா குடிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அன்றைக்கி அந்த காரியம் நடந்த மாதிரியே நினைக்கிறவங்க கடன்லாம் அடைஞ்சாச்சு, உங்களுக்கு நிறையா வீட்டில் செல்வங்கள் இருக்குது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியாக இருக்கும். நிறையா பிரச்சனை இருக்குது சார், இந்த பிரச்சனையெல்லாம் போடணும் சார், எல்லா விஷயங்களும் சரி, உடல் ஆரோக்கியம் முக்கியம் சார், மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் நல்லது அப்படின்னு நினைக்கிறவா சனிக்கிழமை காலையில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானை வேண்டிக்கோங்க. ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, கணபதி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு காலையில் தான தர்மங்கள் பண்ணுங்களேன். பசு பட்சிகளுக்கு, அதாவது யாரெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாலோ அவளுக்கெல்லாம் தானங்கள் பண்ணுங்கள். தானத்தில் திருப்தி அடையுங்க. நீங்கள் உங்களுடைய கெட்டதெல்லாம் போயிடுத்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சோங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு போயிடுத்து அப்படின்னு நினச்சி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன். இன்றைய தினத்தில் நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள் ஆற்றல் பெற்ற கிரகங்கள், ஆற்றல் பெற்ற இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான வழிமுறைகள் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஆன்மீக தகவலையும் பார்க்க முடியாது. அந்த கிழமைக்கு உண்டான விஷயத்தை வேண்டிட்டோம்னா வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் அடைய முடியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மனசில் கஷ்டங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு தளங்கள் வந்துட்டு கவலையே படாதீங்க, இன்றைக்கி ஆன்மீக தகவல் உதவியாக இருக்கும். முருகப்பெருமானை வேண்டுங்க, வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்.